விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/5/2024 வைகாசி மாதம் 10ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் பதட்டமில்லாமல் இருந்தாலே எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். மனதுக்கு பிடித்த ஒரு கோபுரத்தையோ ஒரு கோயில் வாசலிலோ நின்றுவிட்டு உங்கள் காரியங்களை ஆரம்பிப்பது தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். புதிய முதலீடுகள், புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது தான் மேஷத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. வாகனங்களில் மாற்றங்கள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகளெல்லாம் தைரியமாக செய்யலாம். இன்றைக்கு எதில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, ரிலேஷனாக இருந்தாலும் சரி, கவனமாக இருப்பது தான் இந்த ஒரு இடத்தில்தான் தொந்தரவு காட்டக்கூடிய விஷயமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் இன்றைய நாள் தொடங்கக்கூடிய நாளமாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலை கணிந்து வரும். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுனம் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலில் ஏற்றம், லாபம், முதலீடுக்கு அனுகூலம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், ஆக மொத்தத்தில் வெளியிடமே நன்றாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை, நீ விட்டு கொடுத்து போனாவே எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் சூரியனின் ஆதிக்கம் 10ல் இருக்குது. அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் கணிந்து வரும். அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் எடுத்துக்கொண்டாலே சந்தோஷமான பயணங்களாக காணப்படும். அதெல்லாம் விட்டுடுங்க. ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் பெரியவங்கக்கிட்ட முறிச்சிக்கிறது, ரத்தபந்த உறவுகளோட சண்டை போட்டுக்கிறது, எதையாவது யோசிச்சுக்கினே இருக்கிறது, நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, லோ பிபி ஆக்கிறது இல்லை ஐபிபி ஆக்கிறது, பதட்டம் ஏற்படுவது, தேகாரோக்கியத்தை கெடுத்துக்கொள்வதெல்லாம் உங்களுடைய நீங்களே முயற்சி செய்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் போகிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம்,
எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, புதிய முயற்சி வெற்றி திருவினை ஆக்கிறது, முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படுவது, நல்ல நாளம் காணப்படுவது, நல்ல மனசுக்கில் இருந்த தெளிவு ஏற்படுவது, தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கிறது, பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது, பயணத்திற்கு தேவையான பண வரவு வருவது, முதலீடுகளுக்கே பண வரவுக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம், 9 இருக்கக்கூடிய குருவால் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னிக்கு அசுவாசத்துடன் அந்த மாற்றம் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பனித்தனியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் சொன்னது நடக்கும், வெளியிடத்தில் நீங்கள் சொன்னது நடக்கும், பயணங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும், நண்பர்கள் மத்தியில் பேர் புகழ் கிடைக்கும், தேகாரைக்கும் நம்பிக்கை ஏற்படும், நல்ல மருந்து மாத்திரைகள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும், நிம்மதியாக வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய விருச்சகத்திற்கு மொத்த நாளும் கேடாய் விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கினீங்கன்னா வெளியிடம், வியாபாரம், படிப்பு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் எடுக்க எடுக்க விருச்சகத்திற்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலம், சுபவிரியம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். ஆனால் அதனால் புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடன் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். எதிரிகள் சமாதானம் செய்து கொள்வதற்கு வருவார்கள். எனவே மனதில் ஒரு தெம்பு, சந்தோஷம், தொலைதூர பயணங்களுக்கு, திட்டமிட்ட பயணங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு தேகாரைக்கு உபத்திரம் தீர்வதற்குண்டான அமைப்பு, அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், லாபம், பணத்தட்டுப்பாடு தீர்வது, புது முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது, பயணங்களுக்கு அனுகூலத்தை தருவது, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது. கண்டிப்பாக இழுபறியாக இருந்த நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்று டக்கென்று உங்களுக்கு சாதகமாக முடிவதும், கோர்ட்டு கேஸிலிருந்து உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், நீண்ட நாட்களாக ஒரு பெரிய முதலீடு எதிர்பார்த்து அந்த முதலீடுக்கு சிலர் தயாராகி இருப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புது அறிமுகத்தில் கவனம், பழைய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். திடீரென்று நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றால் வம்பில் மாட்டி வைத்து விடுவார்கள் என்பதை மட்டும் இந்த ஜென்மசனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், வியாபார சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், படிப்பு அமைப்பில் முன்னேற்றம், மாற்றங்களை இந்த விஷயத்தில் ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதற்குண்டான உறுதுணையை உங்களுக்கு வழங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி, வண்டி வாகன மாற்றங்கள்,
மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், பெற்றோர் பெரியோருடனும் உறவினர்களுடனும் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். சூரியனின் ஆதிக்கம் ஜெயத்தை ஏற்படுத்தும், சத்ரு வம்சத்து சத்ரு நாசத்தை ஏற்படுத்தி தரும், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், முதலீடுகள் விஷயத்தில் மிக கவனமாக இல்லையென்றால் அந்த முதலீடுகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, துணை அல்லது துணைவியார் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் முதலீடுகள் விஷயத்திலோ ஷேர் டிரேடிங் விஷயத்திலோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது ஆபத்தை விளைவிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ஓகே, ராசிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சா? அடுத்ததா இன்னைக்கு எந்த ஜோதிடம் சார்ந்த சந்தேகத்துக்கு என்ன மாதிரியான விடை சொல்ல போறாரு நம்ம ஜோதிடர் அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மணிமாறன் கோயில் பட்டியிலிருந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி? சஷ்டிப்பு பூர்த்தி. சஷ்டிப்பு பூர்த்தியில் பிறந்த நட்சத்திரத்தில் செய்வது உத்தமமா அல்லது வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் செய்வது உத்தமா என்று கேட்டிருக்கிறார். சிம்பிள், சஷ்டிப்பு பூர்த்தி என்பது உங்கள் பர்த்டே தான். அதனால் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளே சஷ்டிப்பு பூர்த்திக்கு உகந்த நாள். அந்த நாளில் ஜம் ஜம் என்று செய்வது விசேஷம். ஆயுஷோமம் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு சாதாரண அர்ச்சனையாவது ஒரு கோயிலில் செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கும் குடும்பத்திற்கும் தரும். ஓகேவா?